வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேங்க. முருங்கைக்கீரை சீக்கிரத்தில் வேகாதுன்னு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுருக்கேங்க. ஒரு முக்கால் பாகம் வெந்துடுச்சுங்க. அந்த தண்ணி கீழே வடித்து கொட்டிடாதீங்க, ஏன்னா அந்த தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும். கீழே வடித்தோம்னா அது போயிடும். இப்போ கடாயில் நம்ம இதோட தாளித்து விட்டுக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்கிறதுக்கு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். கீரை வந்து முருங்கைக்கீரை ஜீரணத்து சீக்கிரமாக ஆகாதுங்க, அதுக்காக நான் கொஞ்சம் ஜீரகத்தூள் போடுறேன். செரிமானத்துக்காக ஜீரகத்தூள் போடுறேன், செரிமானம் சீக்கிரம் ஆகாது. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க, அவ்வளோதான் தேவையான பொருட்களுங்க. இது எப்படி செய்யமுறங்கிறத நம்ம செஞ்சு காட்டுறோங்க. கடாயை வச்சு ஆயில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. இப்போ தாளிப்புக்கு நம்ம கொடுத்துருக்கு இல்லைங்களா, கடுகு உளுந்து கருவேப்பிலை இதை போட்டுக்குவோம். கடுகு நல்லா வடிக்கட்டுங்க. இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். பாதி வெங்காயம் வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரை சுத்தம் வேக வச்சு தண்ணியோடு இருக்குங்களா, இதை ஊற்றிக்கலாம். தண்ணியோடு ஏன் ஊற்றணும்னு சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கீரை வேகணும். நான் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டேன். இந்த தண்ணி வற்றவும் கீரை நல்லா வேகவும் சரியாக இருக்கும். முருங்கைக்கீரை வேகலாம் டைம் ஆகும். கடாய் வேக வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் நான் கொடுத்த இந்த உப்பு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுருவோம். உப்பு பார்த்து போடுங்க, கீரைக்கு கம்மியாக போடுங்க, ஏன்னா கீரைக்கு உப்பு வரைக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக போடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. எப்படியும் 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுல்ல, அது நல்லா சுண்டி வச்சுட்டோம். இன்னொரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க. லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவலை சேர்க்கணும். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வற்றிடுச்சு சார். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணும்னா பருப்பு வேக வச்சு, தோரம் பருப்பு 1/4 ஏக்கர் வேக வச்சு தோரம் பருப்பு சேர்த்துலாங்க. முருங்கைக்கீரை பொரியல் ரெடியாக இருக்குங்க. இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் இரும்பு சத்து இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.